நம்ம நாட்டுல அண்மையில சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், தமிழுக்கும் நாஸ்திகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சுமார் 1940 இருந்து 1975 வரை, ரொம்ப கரெக்டா சொன்னா கொஞ்சம் விவேகானந்த சுவாமி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு சொல்லலாம், இல்ல மார்டின் லூத்தர் கிங் அவர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவர் ஆக கருதப்படக்கூடிய போப், உண்மையிலே கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவர் கிடையாது, ரோமன் கத்தோலிக்னு கிறிஸ்தவ மதத்துல ஒரு பிரிவு இருக்கு, ஆர்சின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்துல அவங்களுடைய தாய் மதம் யூத மதம், அந்த யூத மதத்துல இயேசு கிறிஸ்து ஒரு யூதராக அவர் பிறக்கிறாரு, பைபிள் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தால். அதுல திருமணம் பண்ணாம வாழக்கூடிய ஒரு குரூப் இருந்தது, திருமணம் செய்து வாழக்கூடிய ஒரு குரூப் இருந்தது, பரிசேயர்கள் அப்படின்னு ஒரு குரூப், நம்ம ஒரு பாஷையில சொன்னா இல்லறத்தார்கள். அவங்க வந்து திருமணம் பண்ணி வாழ்வாங்க, பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவாங்க. இன்னொரு கூட்டம் இருந்தது, எனக்கு டக்குன்னு அந்த பேர் இப்ப ஞாபகம் வரல, அவங்க திருமணம் பண்ணாம துறவு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. பைபிள் குறிப்புகள் சரியா இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து அதை சேர்ந்தவர். இன்னொரு பேர் அதுக்கு உண்டு. பொதுவா பரிசேயர்னா இல்லற வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, உலகியல் இருக்கக்கூடியவங்க. அந்த இன்னொரு குரூப் துறவு வாழ்க்கை வாழக்கூடியவங்க, இயேசு கிறிஸ்து அந்த குரூப்பை சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்துக்கு உண்மையான பேர் இயேசு கிறிஸ்து கிடையாது. கிறிஸ்துங்கிற வார்த்தை பவுல் அப்படிங்கிற ஒரு ஆளால, அவர் அயோக்கியன் சொன்னாலும் தப்பு இல்லை, ஒரு ஆளால கொண்டு வரப்பட்டது. ஜீசஸ் அல்லது இயேசுங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம். இன்னும் கரெக்டா சொன்னா மெசியா அப்படின்னு ஒரு இது இருந்தது, அதாவது யூதர்கள் பொதுவா மற்றவங்களுடைய நாட்டை அபகரிச்சு வாழுவாங்க. அப்படி இருந்ததுனால அந்த நாட்டு மக்கள் திருப்பி அடிச்ச போது இவங்க இவங்களுடைய நாட்டெல்லாம் இழக்க வேண்டி வந்தது, இவங்களுக்குன்னு சொந்த நாடு இல்லாம போச்சு. அதனால இவங்க பல இடங்கள்லயும் சிதறி கிடந்தாங்க, முக்கியமா எகிப்து நாட்டு மன்னர் அப்படி செய்தார். இந்த எகிப்து இன்னைக்கு வந்து அந்த நாடு ஒண்ணும் இல்லாம இருக்கு, ஆனா அந்த நாடு ஒரு காலத்துல சிறந்த நாடா இருந்திருக்கணுங்கிறதுக்கு ஆதாரம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரமிடுகள். பிரமிடுகள் மட்டும் இல்ல, ஒரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க, நான் சொல்றது பொய் அல்லது உறுதிப்படுத்தணும் உங்களுக்கு தோணுச்சதுன்னா நான் சொல்ற சோர்ஸ்ல போய் நீங்களே பாத்துக்கலாம். உங்களை டிவி பாக்குற பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு? டிவி பாக்குறவங்க டிவியில போய் உறுதிப்படுத்திக்கலாம், இல்ல இன்டர்நெட்ல போய் உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்ஷியன்ட் அப்படின்னு டிவி ஹிஸ்டரி 18 ஒரு டிவி சேனல்ல ஒரு இது வருது. நான் சொன்னது அது இல்ல, அதாவது மின்சாரம், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள சயின்ஸ் முழுக்க
ஃப்ராட் சயின்ஸ். இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற சயின்ஸுடைய டெக்னாலஜி இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனையும் ஃப்ராட் சயின்ஸ்ங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்கு. நம்முடைய ஆராய்ச்சிகள் முழுக்க ஃப்ராடு. அந்த அதனுடைய அடிப்படை என்னன்னா, எனக்கு முன்னாடி இருந்த ஆளுகளுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க எல்லாம் காட்டு மிராண்டி, இதுதான் அதனுடைய அடிப்படை. நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் மின்சாரம் கண்டுபிடிச்சேன், நான் தான் ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சேன், நான் தான் மருந்து கண்டுபிடிச்சேன், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த சயின்ஸினுடைய கோமாளித்தனம். ஆனா இன்னைக்குள்ள சயின்ஸ், இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இங்க மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த மனிதர்கள் இப்ப என்ன சொல்லாங்கன்னா, அவங்களுக்கு விமானத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா இதை பார்க்க விமானம் மாதிரி இருக்கு, இதை எப்படி செய்தாங்கன்னு தெரியல அப்படின்னு. இது வந்து அவங்களுக்கு வானவியல் சாஸ்திரம் தெரிய வாய்ப்பு இல்ல, ஆனா இதை பார்த்தா ஒரு பெரிய வானவியல் பொறி மாதிரி இருக்கு. 45 கியர் உள்ள கடிகாரம் வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க, இப்படி ஒரு வாட்ச் உண்டு கையில கட்டுவாங்க, அதுக்கு உள்ள கியர் இருக்கும், ஒரு 5-10 கியர் இருக்குமா இருக்கும். 45 கியர் உள்ள ஒண்ணு ஒரு கடலுக்கு அடியில கிடைச்சு, கிரீக் கிரேக்க நாட்டுக்கு பக்கத்துல. அது ஒரு கப்பல் உடஞ்சு கிடைச்சிருக்கணும். ஆமா, அதுல சந்திரன் எப்படி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல சந்திரன் எங்க இருக்கு, சூரியன் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும்னா அது காட்டும். அப்படிப்பட்ட ஒரு கலண்டர். சொல்ல போனா ஒரு 4-5 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு தெரியும், நான் ஒரு சாப்ட்வேர் காட்டினேன், அதுல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போயும் வானத்துல எது எது எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி போயும் பாத்துக்கலாம், அப்படி ஒண்ணு காட்டினேன். நான் லேப்டாப் கொண்டு வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கிற காலத்துல. அப்போ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு சாப்ட்வேர்ல பண்ணிருக்கிறத கம்ப்யூட்டர் பண்ற விஷயத்த அவங்க மெக்கனைஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சொல்ல அப்படி பார்த்தா அதுதான் உலகத்தில் உள்ள முதல் கம்ப்யூட்டர் நமக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு ரேடியாலஜி எல்லாம் வந்த பிறகு அந்த ஒரு பீஸ் எடுத்து அவங்க செக் பண்ணி பார்த்தா அதுல 45 கியர் இருந்திருக்கணுங்கிறது தெரியுது. அதே மாதிரி மாடலை டிசைன் பண்ணா எந்தெந்த கோள் எங்கெங்க இருக்கும்னு டேட் வைஸா கண்டுபிடிக்கலாங்கிறது தெரியுது. அவ்வளவு அற்புதமா பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இதே மாதிரி பேட்டரி அவங்கிட்ட இருந்திருக்கணும்ங்கிறதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு, மின்சாரம் இருந்திருக்கணுங்கிற ஆதாரம் கிடைச்சிருக்குது, பிளைட் இருந்திருக்கணுங்கிற ஆதாரம் கிடைச்சிருக்குது, ராக்கெட் இருந்திருக்கணுங்கிறதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்குது, இதெல்லாம் கிடைச்சிருக்குது. ஆனா இவங்களால ஏத்துக்கிட முடியல, ஏன்னா நாங்க தானே பிளைட்டை கண்டுபிடிச்சோம், அதுக்கு முன்னாடி எப்படி இருக்க முடியும். ஆனா மாடல் இருக்கு, அந்த மாடலை வச்சு இன்னைக்கு செய்தா அது இன்னைக்கு ஃபிளைட் பறக்கிற மாதிரியே பறக்கு. அதாவது ஒரு டிசைன்ல பழுது வரக்கூடாது, மேல எழும்பும் போது அதனுடைய பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும், வெயிட் கரெக்டா இருக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த டிசைனுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் அவ்வளவு துல்லியமா இருக்கு இவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன மாடல்கள். இந்த மாதிரி எவ்வளவோ கிடைச்சிக்கிட்டு இருக்கு, ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. திறக்க முடியாத, திறக்கப்படாத, தோண்டப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆப்பிரிக்கா மாதிரி இடங்களுக்குள்ள இன்னும் மனிதர்கள் நுழையாத இடங்களே இருக்கு. இதெல்லாம் தாண்டி திமிரு, நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. இந்திய நாட்டிலேயே ஏராளமான சாஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கிடைக்குது. இந்தியா ஒரு நாடும் தான் இந்த லட்சக்கணக்கான வருஷ பாரம்பரியத்தை ஓரளவுக்கு தக்க வச்சிருக்கு, முழுக்க தக்க வச்சிருக்கு நம்மளும் சொல்ல முடியாது. ஆனா மற்ற எல்லாரோட ஒப்பிடும் போது இன்னமும் நமக்கு நிறைய நூல்கள் கிடைக்குது, இன்னமும் அதனுடைய சில மிச்ச சொச்சம் கிடைக்குது, அப்புறம் அந்த கலாச்சாரம் அப்படியே இருக்குது. இப்ப வேதம் மந்திரங்களை ஓதுறதுக்கு நம்ம நாட்டுல ஆள் இருக்காங்க. வேத மந்திரங்கள்ங்கிறது உலகத்திலேயே மிக பழமையான கிடைச்சிருக்கக்கூடிய நூல். அந்த வேத மந்திரங்கள் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ். வேத மந்திரங்கள் அவங்களுடைய கள்ளக்கணக்கு படியே, மேக்ஸ் முல்லர் ஒரு ஆள் ஒரு கள்ளக்கணக்கு போட்டிருக்காரு. ஆமா, அந்த கள்ளக்கணக்கு படியே 5000 வருஷம். ஆனா ஒரிஜினல் கணக்கு இன்னும் அதிகம் வரணும். அப்படி மிக பழமையான அந்த நூல்
பல விஷயங்களை சொல்லுது, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்குது, கிராமட்டிக்கலா இருக்குது. அப்படி ஒரு நூல் தோணுனா அதுக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷன் நாகரிகம் அடைய ஆரம்பிச்சிருக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ ஆதாரங்கள் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நாம சொன்னோம் 5000 வருஷத்துக்கு முன்ன துவாரகைன்னு ஒண்ணு இருந்தது, கிருஷ்ணன் அங்க ஆட்சி பண்ணாருன்னு சொன்னோம். எல்லாரும் நம்ம காதல பூ வைக்காங்கன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு பெட்ரோல் எடுக்கிறதுக்காக வேண்டி கடலுக்குள்ள போன போது தெரிஞ்சது அங்க அதே மாதிரி நகரம் இருக்குது தெரிஞ்சது. இங்க பூம்புகார் கடலுக்குள்ள போச்சு, நம்ம தமிழ் இலக்கியத்துல இருக்குது. அந்த பகுதியில் ஆராய்ச்சி பண்ண போது அங்க நகரங்கள் இருக்கு தெரிஞ்சது. இப்படி இந்த பூமியில என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய எந்த விதமான ஆர்வமும் இல்லாம, ஒரு ஆராய்ச்சி நேர்மை இல்லாம உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரப்படுது விமானத்தை கண்டுபிடிச்சவர் யாரு? யாரு விமானத்தை கண்டுபிடிச்சவர்? யார்? ரைட், சகோதரர்கள், ரைட். அளவை கண்டுபிடித்தது யார்? இங்கே ஏதோ ஒரு குரல் கேட்டு நீங்க என்ன சொன்னீங்க? சார்லஸ் டார்வினா? இல்ல, ஜான் டால்டன்ங்கிறவரு அதை பத்தி பேசினாரு, பிரிக்க முடியாது அப்படி எல்லாம் பேசினாரு. அதனால அவரை வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சு பல வருஷம் ஆச்சு. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. அதனால இன்டர்நெட்ல போறவங்க இதெல்லாம் யூடியூப்ல வந்து பல வருஷம் ஆச்சு, டிவியில இப்பதான் வருது, யூடியூப்ல வந்து பல வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. இப்படி பாத்தீங்கன்னா ராமர் பாலம் கட்டுக்கதை நினைச்சாங்க, இன்னைக்கு அமெரிக்க நாசால விண்வெளியில படத்துல தெரியுது. சரஸ்வதி நதி கட்டுக்கதை நினைச்சாங்க, இன்னைக்கு செயற்கைக்கோள் படத்துல ராஜஸ்தான்ல சரஸ்வதி ஆற்று படுகை இருக்கு தெரியுதா? ராஜஸ்தான் பாகிஸ்தான்ல எல்லாம் தெரியுது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம நாட்டுல ரெக்கார்ட்ல இருக்கு, பாக்குறதுக்கு கிடைக்கல. அதனால வெளிநாட்டுக்காரங்க நம்பல. அதனால அந்த கோமாளிகள் என்ன சொன்னாங்க, ஒரு உண்மை இல்லாதவங்க, நேர்மை இல்லாதவங்க, பொறுமை இல்லாதவங்க, நாங்க தான் எல்லாம் கண்டுபிடிச்சு எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க பைத்தியக்காரங்கன்னு சொன்னாங்க. ஆனா உண்மை அப்படி இல்லை. இந்த ஒரு பின்னணி உங்க மனசுல இருக்கணும். உங்க பள்ளிக்கூட பாடம் சொல்றது முழுக்க சரியா இருக்கணும் கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு உள்ள விமானத்தை கண்டுபிடிச்சது வேணா ரைட் சகோதரர்களா இருக்கலாம், விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் கிடையாது. ஏன்னா ராமர் அயோத்தியாவுக்கு புஷ்ப விமானத்துலதான் வந்தார். அந்த புஷ்ப விமானம் ராவணன் இருந்து எடுத்துட்டு வந்தார். ராவண அது அவனுடைய அண்ணன் குபேரன் கிட்ட இருந்து தீட்டி வச்சிருந்தான். குபேரன் யார்கிட்ட இருந்து வாங்கினான் நமக்கு தெரியாது, அவனா செய்தானான்னு தெரியாது. இப்படி நம்முடைய இலக்கியத்துல குறிப்பு இருக்கு. இது போக எகிப்து மாதிரி இடங்கள்ல மாடல் கிடைக்குது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம நாட்டுல வைமானிக சாஸ்திரம், ஒரு சாஸ்திர நூல் இருக்கு விமானம் எப்படி செய்யறதுன்னு, அந்த நூலுக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால எடுத்தேன் கவிழ்த்தேன்ட்டு சயின்டிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைத்தியத்துறையோ கட்டடத்துறையோ எதுலையும் நம்பாதீங்க. ஒரு கல், 800 டன் எடையுள்ள ஒரு கல், நம்ம தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய கல், அந்த உச்சியில் இருக்கக்கூடிய கல் 80 டன், 80-81 டன். இது நான் சொல்றது 800 டன் கல்ல வச்சு ஒரு 9 கால்பந்தாட்ட மைதானம் பெருசு இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க. எகிப்து அல்லது கிரேக்கில் இந்த கட்டடம் கிடைக்குது. ஆச்சரியம் என்னன்னா, இங்க ஆச்சரியம் என்னன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு மலையே கிடையாது, கல்லே கிடையாது. அதை வச்சு அந்த கல்லை செய்திருக்காரு. அப்புறம் காவிரி ஆற்று படுகை தஞ்சாவூர், அங்க கட்டடம் கட்டினா நிக்காது, அதுல ஒரு கட்டடத்தை கட்டி நிறுத்தி வச்சிட்டாரு. இந்த தஞ்சை பெரிய கோவில விட சின்னதான உயரம் குறைஞ்ச பைசா கோபுரம் வெளிநாட்டு குறைஞ்சது நிக்க மாட்டேங்குது, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு இது,
அதுவும் நிக்க மாட்டாங்க, செரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா தன் ஆற்றுப்படுகையில கெட்டின முழுக்க முழுக்க கல்கரால கெட்டின ஹெவி வெயிட் தஞ்சை பெரிய கோவில் கெட்டு அன்னைக்கு நின்ன மாதிரி இன்னைக்கு நிக்குது. கொஞ்சம் கூட அசங்கல்ல. அதுக்கு உச்சியில 80 டன் கல்ல எப்படி கொண்டு போனாங்கன்னு நம்ம வாயை பிளந்துட்டு இருக்கிறோம். இங்க ஒரு உச்சில இல்ல, சுத்தி கட்டுற கட்டு சுட்டு கட்டலதான், ஆனா ஒரு 800 டன் கல்லு போய் உட்கார்ந்துருக்கு. அந்த கல்லுல எந்த ஸ்கிராச்சும் இல்ல. அது எப்படி கொண்டு ஒரு ஸ்கிராச்சு கூட இல்லாம தூக்கி வைக்க முடிஞ்சது? அப்படி 3 கல் இருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர் கோவில்ல சிமெண்ட் கிடையாது, எந்த பசையும் கிடையாது, அப்படி கல்லெல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. இதுக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னு பேரு. இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட இந்த போன் எல்லாம் வருது இல்லையா, அப்படி சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியும். போனுக்கு அந்த கவரை கழட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா சில லாக் இருக்கும், அந்த லாக் எடுத்து கரெக்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆரம்பிக்கணும். கண்ட இடத்துல ஆரம்பிச்சா உடஞ்சு கையில வரும். குறிப்பிட்ட இடத்துல ஆரம்பிக்கணும், அப்புறம் ஒவ்வொரு லாக்கா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போன் கவர் மூடி தனி போன் தனியா வரும். போன் பயன்படுத்தினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் சும்மா இப்படி பிடிச்சு இழுத்துருவாங்களா இருக்கும், அதனால அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். ஆனா உண்மையிலேயே அதுக்குள்ள ஒரு லாக் இருக்கு, எந்த லாக்க முதல்ல எடுக்கணுங்கிறதுக்கு சிஸ்டம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு லாக்கா எடுத்தா அது ஈஸியா போன் வந்துடும். அதே மாதிரி எந்த லாக்க முதல்ல போடணும் அப்படிங்கறதும் இருக்கு. இப்ப பொதுவா அந்த லாக் சிஸ்டம் நிறைய வந்திருக்கு. நம்மளை சுற்றி நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருள் இருக்கு. அந்த காலத்துல பசை இல்லாம சிமெண்ட் இல்லாம தஞ்சாவூர் பெரிய கோவில் நிக்குது, கொஞ்சம் கூட அசங்காம நிக்குது. இந்த மாதிரி அங்கேயும் கட்டிருக்காங்க. உலகம் முழுக்க இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய கல்ல தூக்கக்கூடிய கிரேன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி கிடையாது, இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய வெயிட்ட தூக்கக்கூடிய கிரேன். அந்த காலத்துல இந்த மாதிரி கிரேன் எல்லாம் இருந்த மாதிரியும் தெரியல. ஆனா தெரியலன்னா நமக்கு தெரியலங்கிறதுக்காண்டி அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, நம்ம முடிவு பண்ணிட்டோம். இதான் கோலம். ராமர் கோவில் அது இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் கிடைக்கல, அதனால ராமர் கோவில் இல்ல. பைத்தியகாரத்தை பாருங்க, ஒண்ணு இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறது, அது இல்லாததுக்கு ஆதாரம் ஆகாது. இப்ப திருவள்ளுவர் திருக்குறள்ல தமிழ்னு ஒரு வார்த்தையே எழுதல, அதனால திருவள்ளுவர் தமிழர் கிடையாதுன்னு சொல்லிட முடியுமா என்ன? அப்போ என்ன சொன்னீங்க கேக்கல? வீடு நேத்தைய அவரை பார்த்தேன், நேத்தைய நிகழ்ச்சியை போயிருந்து அந்த ஆள் வந்திருந்தார். இது 2வது முறை அவரை பாக்குறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுது மார்த்தாண்டமா? நீங்க மார்த்தாண்டம் ஒரு புத்தகம் எழுதிக்கலாம். திருக்குறள் கூட இந்த வார்த்தையில எங்க ஊர்ல இருக்கு, அதனால அவர் எங்க ஊருக்கார். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நேர்மையா பேசணும். நம்ம அப்படி பேசுறதா இருந்தா திருவள்ளுவர் எங்க பிறந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். ஏன்னா திருவள்ளுவர் பிறந்த போது நான் இல்ல, நீங்களும் இல்ல, அல்ல நீங்களும் அவர் எங்க பிறந்தான்னு சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியாது. இதுதான் நேர்மையான பதில். ஆனா நம்ம இந்த ஆராய்ச்சியாளர் போர்வையில நிறைய கோமாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய உண்மைகளை இட்டு கட்ட முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு சில அஜெண்டா இருக்கும். முக்கியமான அஜெண்டா என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளை எல்லாம் பிரிக்கணும், ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக நம்மளை எல்லாம் பிரிக்கணும். இதுதான் முக்கியமான அஜெண்டா. ஏன்னா நாம ஒண்ணு சேர்ந்திருந்தா அவங்க பருப்பு வேகாது, அவங்க நம்மளை எல்லாம் கட்சி மாத்தணும்னு நினைக்காங்க, கட்சி நம்ம மாறமாட்டோம், அதனால நம்மளை பிரிக்கணும். இதுதான் முக்கியமான அஜெண்டா. ராமர் எங்க பிறந்தாரு இல்லைங்கிறது நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? ராமர் என்ன பாஷை பேச நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆண்டாள் தேவதாசியா இல்லைன்னு நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? அவ சொல்லல, உனக்கு ஆண்டாளை பத்தி எப்படியா தெரியும்? 4000 திவ்ய பிரபந்தத்துல அவ எழுதின 2 பாட்டு இருக்கு, திருப்பாவை இருக்கு, இன்னொன்னு சரி என்ன டக்குனு அந்த பேர் ஞாபகம் வரல, 2 பாடல் இருக்கு திருப்பாவை, 30 பாட்டு, அது கொஞ்சம் பெரிய பாட்டு. இந்த 2ல தான் உனக்கு ஆண்டாளை பத்தி தெரியும்.
ஆண்டாளை பத்தி உனக்கு தெரியறதுக்கு வேற எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. கல்வெட்டுல இல்ல, அல்லது அவளுக்கு வாழ்க்கை வரலாறு புக் இல்ல, நாலாயிரம் தீப பிரபந்த புத்தகத்துல அவங்க அப்பா அவரை அவளை பத்தி எழுதியிருக்காரு, அவளுக்கு பிறகு பிறந்தவங்க அவளை பத்தி எழுதியிருக்காங்க, அவளும் அவளை பத்தி எழுதியிருக்காங்க. இப்போ ஆண்டாள் யாருங்கிறது நீ எப்படி சொல்லுவ? தேவதாசிங்கிறது உன எங்க இருந்து கிடைச்சது? அது அமெரிக்காவில இந்தியானா பல்கலைக்கழகத்தில் அப்படி ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அமெரிக்காவில இந்தியானா பல்கலைக்கழகம் நாங்க அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லுது கோமாள். நம்மளால கோமாள் கூமுட்டே நினைச்சிருக்காங்க. அடுத்தது சரி, இந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சா எங்கன்னா, ரொமிலா தாப்பர்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவ இன்னொரு கோமாளி, கம்யூனிஸ்ட் கோமாளி. அவளுக்கு வேலை என்னன்னா விஷயங்களை குழப்பறதே வேலை. அவ ஒரு கூட்டம் போட்டா, அந்த கூட்டத்துல சில கோமாளிகள் போனாங்க. அந்த கோமாளிகள் எழுதின கட்டுரைகள் ஒண்ணு சொன்னா சுபாஷ் சந்திர மாளிக் சொன்னார். சுபாஷ் சந்திர மாளிகை அதுக்கு சம்பந்தமே இல்ல. சுபாஷ் சந்திர மாளிகை அந்த கட்டுரையெல்லாம் எடுத்து தொகுத்து போட்ட ஒரு ஆள், அவ்வளவுதான். அவருக்கு அதுக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது. சரி, உள்ள எழுத என்ன, ஒரு நாராயணன் அது எழுதினது. இந்த நாராயணன் எப்படி எழுதினான்னா, அவன் எழுதிருக்கான் இந்த புக்ல இருந்து நான் எழுதிருக்கேன்னு ஒரு புக் போட்டிருக்கான். இந்த கோமாளிகள் என்னென்ன கூத்து பண்ணுவான்னு சொல்றேன். வைரமுத்து கோமாளிக்கு ஆதாரம் என்னது? அமெரிக்க இந்தியா பல்கலைக்கழகத்தினுடைய புக். ஆனா உண்மையிலே அங்குள்ள புக் கிடையாது. அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சா அந்த புக்ல அவன் எழுதினவன் யாரு? சுபாஷ் சந்திர மாளிகா எழுதினவங்க, தொகுத்தவன் எழுதினவன் கிடையாது. சரி, அந்த புக்ல போட்டிருக்க எழுதினானே ஒரு நாராயணே, அவன் எழுதினது அவனுக்கு சொந்த கருத்து ஆதாரம் இருக்கா? இல்ல இல்ல, அவனுக்கு ஆதாரம் வேற ஒரு புக். சரி, அவனுக்காக ஆதாரம் இருக்கா? அந்த புக்கை திறந்து பார்த்தா ஆண்டாள் திருவரங்க பெருமானை வழிபட்டு அவனுடைய திருவடி அடைந்தாள், இவ்வளவுதான் இருக்கு. உண்மையான வரலாறு அதுல இருக்கு, அவ்வளவுதான். உண்மையான வரலாறு புக்க கோட் பண்ணி ஒருத்தன் சொல்றான் ஆண்டாள் தேவதாசியா இருந்தான். அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இருக்கிறது மாதிரி பாவல. அவனுக்கு நம்பிக்கை என்னன்னா, யான் புக்கு 1920 வருது, நான் கோட் பண்ண புக்கு 1920 அந்த புக்கு இன்னைக்கு இவன் தேடி போனா கிடைக்காது. அப்ப அந்த புக்ல அப்படி இருந்திருக்கும் போல இருக்கு, இவன் கற்பனை பண்ணிக்கிடுவான் அப்படின்னு நம்பிக்கை. இந்த அயோக்கிய பேரர்களுடைய கெட்ட நேரம், நமக்கு அந்த 1800 வெளியிட்ட புக்கு நமக்கு இதுல கிடைச்சது. கொலம் சிக்காகோ யூனிவர்சிட்டியில கிடைச்சது, அமெரிக்காவில சிக்காகோ யூனிவர்சிட்டியில கிடைச்சது. அந்த புக் என்ன சொல்லுது? ஒண்ணுமே சொல்லல, அது ஆண்டால் பக்தி செய்து வழிபட்டு திருமாலை அடைந்தான்னு சொல்லுது. நான் தமிழ் இந்த கன்னியாகுமரி நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். கோவள பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, தேவசகாயம் மவுண்ட். அங்க ஒரு ஆள சுட்டாங்களாம், உடனே டாயிங் டாயிங் மணிச்சத்தம் கேட்டுதான். அதனால அவர் பெரிய மகானா, அதனால தேவசகாயம் பிள்ளை அப்படின்னு அவர் புனிதரம் ஆக்கி வச்சிருக்காங்க. நீங்க அந்த மலையில போய் கல்ல தட்டினா டாயிங் டாயிங் சத்தம் கேட்கண்டே, அவ்வளவுதான். அதுக்கும் அவருக்கு மகானுக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த டாயிங் டாயிங் சத்தம் திரு சுசீந்திரன் தூண்லையும் கேட்கும், நெல்லையப்பர் கோவில் தூண்ல கேட்கும், மதுரை தூண்லையும் கேட்கும் நினைக்கிறேன். இசை தூண்கள் நம்ம ஊர்ல அந்த காலத்திலேயே வெடிச்சு வச்சிருக்காங்க, இந்த கல்லை கொண்டு வச்சிருப்பாங்களா? இதுக்கும் தேவசாயம் சம்பந்தம் கிடையாது. தேவசாயம் ஒரிஜினலா யாரு? திருவிதாங்கூர் ராஜ்யத்தினுடைய கவர்மெண்ட் ரெக்கார்டு படி தேக்கு கடத்தி தேவசகாயம் பிள்ளை. இவன் தேக்கு மரத்தை கடத்தி வித்தா அரசாங்க பதவியை மிஸ்யூஸ் பண்ணதுனால திருவிதாங்கூர் ராஜா அவனை கைய கால எடுக்க சொன்னாரு. அதுக்கு சுடதுக்காக வேண்டிய அவன் தேவசகாயம் மவுண்ட் கொண்டு போனான். இதான் நடந்தது. ஆனா அந்த இத பத்தி நாஞ்சில் பிரஸ்ல இருந்து ஒரு புக் போட்டாங்க, அந்த புக் எனக்கு கிடைச்சது. அந்த புக்ல பார்க்கும் போது ஒரு ஆள் அதுல எழுதுறாரு, இவர் வந்து இந்த புக்க போட்டிருக்கு, இவர் வந்து தப்பாட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு. அந்த புக் எடுத்து பார்த்தா அந்த புக்ல போட்டிருக்கு, இவர் வந்து அரசாங்க ரெக்கார்டு படி தேக்கு மரத்தை கடத்தினால கொல்லப்பட்டார். இது கன்னியாகுமரியில நான் என் கண்ணால ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம். இந்த வைரமுத்து கூட்டங்களுக்கு இதான் விஷயம். இவங்க அத்தனை பேரும் கூட்டுக்களவாணிகள். டோனி வெண்டிகர் ஒரு அம்மா இருக்காங்க அமெரிக்கால, அந்த அம்மா இப்போதைக்கு இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் தலைவி அந்த அம்மா தான். அதனால நான் என்ன சொல்றேன், நமக்கு திருவள்ளுவர் பெரியாள், அது அவருடைய திருக்குறள்னால பெரியாள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு அவருக்கு திருநாயகுரிசில பிறக்கணும் கட்டாயம் கிடையாது, இல்ல மயிலாப்பூர்ல பிறக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவர் பெரியாள், அவர் பெரியாள். அவர் எங்க பிறந்தாரோ எங்க பிறக்கலையோ, ஒரு அவரால் தமிழ்நாட்டுக்காரரா கூட இல்லாம போட்டு அவர் பெரியாள் தான்.
அது அவருடைய திருக்கு நூல்னால. அதனால திருவள்ளுவர் அப்பா அம்மா யாரு? அவர் ஆதி பகவான் எழுதியிருக்காரு. அதனால அவர் வந்து திருவள்ளுவருடைய அப்பா அம்மா ஆதி பகவான். இதுக்கு எந்த ஆதாரம்? ஒரு ஆதாரம் கிடையாது, எனக்கு தோணிச்சு நான் சொன்னேன். ஆனா அவர் ஆதி பகவான் அவங்க அப்பா அம்மா இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. என்ன அப்படின்னா, திருவள்ளுவருக்கு எழுதப்பட்ட பல உரை நூல்கள் இருக்கு. இதுல சுமார் 700 வருடங்களுக்கும் 1000 வருடங்களுக்கும் சுமார்ல எழுதப்பட்ட ஒரு உரை நூல் பரிமேலழகர். என இன்னைக்கு இருக்கிற எனக்கு திருவள்ளுவருக்கு அப்பா அம்மா யாரும் தெரியறத விட அவருக்கு கொஞ்சம் கூடுதல் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தாத்தா பாட்டி காது வழியா கட்டுக்கிட்டு வந்திருப்பார். அப்ப அவரு ஆதி பகவன் திருவள்ளுவர் அம்மா அப்பா எழுதுறாருன்னா கிடையாது. திருவள்ளுவருக்கு உரை எழுதின எனக்கும் பலகாலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பரிமேலழகர் என்ன எழுதினாருன்னா, இவர் கடவுள் வாழ்த்தை எழுதினது வழக்கமான மரபுப்படி எழுதவில்லை. வழக்கமான மரபுப்படி தன்னுடைய குலதெய்வத்தையோ அல்லது தன்னுடைய இஷ்ட தெய்வத்தையோ குருவையோ அம்மா அப்பாவையோ பாராட்டுவாங்க, கும்பிடுவாங்க. ஆனா திருவள்ளுவர் அப்படி செய்யல அப்படின்னு தெளிவா எழுதியிருக்காரு. அப்ப ஆதி பகவான் அம்மா அப்பா இருக்க வாய்ப்பில்லைன்னு தெளிவா ஒரு ஆள் எழுதியிருக்கும் போது, ஒரு 100,000 வருஷம் கழிச்சு வந்தா வந்து ஆதி பகவான் அம்மா அப்பான்னு கதை அடிச்சா கேட்கவன் கேணையனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டலான்னு சொல்லு, கோயம்புத்தூர்ல சொல்லுவாங்க. கேப்பையில நெய் வெடியுதுன்னு சொல்றாங்க, இந்த ஊர்ல சொல்லுவாங்க. ராஜபாளையம் இருக்கீங்களா, உங்க ஊர்ல இருந்து சொல்லுவாங்க, உங்க ஊர்ல இருந்து சொல்லுவாங்க. எங்க 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 செம்மண்ணா, இந்த இவர் மகான் சொல்ல இன்னொரு சொல்லுவாங்க, தெங்கரை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, குமார கோவில் விளக்கி சொல்லுவாங்க, தெங்கரை தக்கல பக்கத்துல. அங்க ஒரு முட்டிடிச்சாம்பாறைன்னு ஒண்ணு இருக்கு, அவர் அங்க முட்டை வச்சு இடிச்சாரா தண்ணி ஊறி வந்துதான். தக்கல, ஆமா தெங்கரை அந்த இடத்துக்கு பேரு. ஆனா அதுல வேற ஏதோ பேரு கூட, அந்த இடத்துக்கு புளியர்குறிச்சி கூட அந்த ஊருக்கு பேரா இருக்கும் எனக்கு. ஆமா இல்ல, அது அது விஷயம் உண்மைதான். சில விஷயங்கள் உண்மை, அந்த உண்மைகளுக்கு கூட சில விஷயங்களை கலக்குறாங்களா. இப்ப வைரவத்தி பண்ண என்ன சொல்லாரு, ஐயோ நான் ஆண்டாளை பத்தி அப்படி பேசிருக்கனே இப்படி பேசிருக்கனே. அயோக்கிய பேல நீ பேசியிருக்க, அதுக்கு இடையில ஒரு அயோக்கியத்திலும் பண்ணிருக்க, அதை நாங்க சொல்லுவோம். ஆண்டாள் பெரிய ஆழ்வாரால வளர்க்கப்பட்ட பெண், அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச தகவல்கள். இதுக்கு மாற்றான எந்த விதமான தகவல்களும் கிடைக்கல. கிடைக்காத போது அவ தேவதாசி நீ எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப சிம்பிள். கிருஷ்ணன் வந்து என்கிட்ட ஒரு ஆள், அவர் வந்து ரொம்ப கிருஷ்ண பக்தர் தான். ஆனா அவருக்கு வந்து கிருஷ்ணனை கடவுளா ஒத்துக்கிட முடியாது. அதுக்கு அவருக்கு வேற சில காரணம் இருக்கு. அவரு வந்து கிருஷ்ணர் கடவுள் இல்ல அப்படின்னா, நான் சொன்னேன் கிருஷ்ணரை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். கிருஷ்ணரை மகாபாரதங்கிற ஒரு நூல்னாலதான் தெரியும். இப்ப கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு என்ன பண்ணல அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஆதாரமான விஷயம் மகாபாரதம். மகாபாரதத்தில் சொல்லி இருந்தா ஆமா, சொல்லலைன்னா இல்ல, முடிஞ்சு போச்சு. அவர் அது பகவான் இல்லைனார். நான் சொன்னேன் மகாபாரதத்துல பகவத்கீதையில அர்ஜுனன் பேசும்போது அர்ஜுன விவாச்சன் போட்டிருக்கு, கிருதராஷ்டிரன் பேசும்போது கிருதராஷ்டிர விவாச்சன் போட்டிருக்கு, சஞ்சயன் பேசும்போது சஞ்சயன் விவாச்சன் போட்டிருக்கு. அதாவது சஞ்சயன் சொன்னான், கிருதராஷ்டிரன் சொன்னான், அர்ஜுனன் சொன்னான். கிருஷ்ணன் சொல்லும் போது கிருஷ்ணன் சொன்னான்னு போடல, பகவான் சொன்னார்னு போட்டுரு. எந்த வியாசர் கிருஷ்ணன் ஒரு ஆள் உண்டுன்னு சொல்றாரோ, கிருஷ்ணன் உண்டா இல்லையா தனி டாபிக். ஆனா கிருஷ்ணன் ஒரு ஆள் உண்டுன்னு சொன்ன வியாசர் கிருஷ்ணன் பகவானா தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் பகவான் தான், நீங்க அவர் உண்டா இல்லைன்னு விவாதிக்கலாமே தவிர, வியாசருடைய கற்பனை பாத்திரமா உண்மையான ஆளான்னு விவாதிக்கலாமே தவிர, அவர் பகவானே இல்லைன்னு விவாதிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தின வியாசரே பகவான் தான் சொல்லியிருக்காரு. அதனால கிடைச்ச ஆதாரங்களை தாண்டி பேசக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு ஆராய்ச்சிங்கிற பேர்ல அதைத்தான் பண்றாங்க. அதனால இன்னைக்கு உள்ள சயின்டிஸ்டும் சரி, மொழியியல் ஆராய்ச்சியாளர்களும் சரி, எல்லாருமே ரொம்ப ஆபத்தானவங்க.
அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், யாருடைய வலைகளையும் விழுந்துடக்கூடாது. நமக்கு கண்ணு முன்னாடி எது தெரியுதோ அதுதான் தெரியுது, அதை தாண்டி நம்ம யோசிக்கவே வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத. நமக்கு திருக்குறள் இருந்து என்ன நாம பயன்படுத்த முடியும்? இப்ப இயேசு கிறிஸ்து இருந்தாரா இல்லையா? இயேசு கிறிஸ து இருந்தாருன்னு இருக்கு, இல்லைன்னு இருக்கு, நமக்கு அது தேவையில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னதுல ஏதாவது நம்ம கடைபிடிக்க முடிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கை மாறும், கடைபிடிக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கை மாறாது. இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு நிரூபிக்கிறதுல இயேசு கிறிஸ்துடைய பெருமை இல்ல. இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுல இயேசு கிறிஸ்துடைய பெருமை. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் யாராவது இருந்தாரா இல்லையாங்கிறதுல திருவள்ளுவருக்கு பெருமை இல்ல. அவ்வளார் ஒரே அவ்வளாரா பத்து அவ்வளாரா அதுல நமக்கு பெருமை இல்ல. அவ்வளார் சொன்னதை கடைபிடிக்க முடியுமா, அது நம்முடைய வாழ்க்கையை மாத்துமா அப்படிங்கறதும் நமக்கு கேள்வி. இல்ல இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளை சுத்தி ஒரு கூட்டம், அந்த சொல்லுவாங்க எரியுற வீட்டுல பிடுங்கின மட்டும் லாபம், அந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு, உலகம் முழுக்க இந்த கூட்டம் பரவி இருக்கு. இந்த கூட்டங்களுக்கு இடையில நிறைய லிங்க் எல்லாம் உண்டு. அமெரிக்கா இந்தியா பல்கலைக்கழகத்துல வந்தா இங்க இருக்கிற வைரமுத்துக்கு தெரியும்னா என்ன லிங்க்னு பாத்துக்குங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு தப்பிச்சு போயிடலாம் நினைக்காங்க, அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய மூளைய புத்திசாலித்தனத்தை நாம அடகு வச்சிடக்கூடாது. அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க வந்து கடவுளை கும்பிடுறீங்களா இல்லையா, கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க. அது கொஞ்சம் புரியல என்ன லெமூரியா கண்டம்னு ஒண்ணு இருந்தது, நாங்கள் அதுதான் அது. அதுக்கும் நீங்க கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் லெமூரியா கண்டம் இருக்குன்னு சொல்ற புக்கையும் படிங்க, இல்லைன்னு சொல்ற புக்கையும் கொஞ்சம் படிங்க. ஆரியர் திராவிடர் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஆரிய திராவிடர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்ன புக்கையும் படிங்க, ஆரியர் திராவிடர் ரெண்டு பேர் இல்லைன்னு சொல்ற புக்கையும் படிங்க. என்னுடைய வேண்டுகோள் இவ்வளவுதான். அப்படியே கண்ணு கட்ட குதிரை மாதிரி ஒரு சைடா போகாதீங்க. நான் எந்த ஒரு விஷயம்னாலும் இப்ப எனக்கு நான் பைபிள் படிச்சிருக்கேன், நான் குரான் படிச்சிருக்கேன், நான் கண்ணு கட்டின குதிரை கிடையாது. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு பகவத்கீதையை பத்தி பேசுறவங்க, முக்கியமா நம்ம கனிமொழி அக்கா, பகவத்கீதை படிச்ச ஒழுக்கம் கெட்டு போயிருமா சொல்றது யாரு? மனைவி துணைவி வெப்பாட்டி எல்லாம் வச்சிருக்க ஒருத்தனுக்கு, அதாவது கனிமொழி பிறந்த போது நிருபர்கள் கேட்டாங்களாம், கனிமொழி உங்க மகளான்னு. அவர் சொன்னாரா, முதல்ல ஒத்துக்கிடல, அப்புறம் அண்ணாதுரை காதுக்கு விஷயம் போச்சு. அண்ணாதுரை மந்திரி சபையில இருந்து தூக்கிடுவேன், ஐயோ கொள்ளடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணாதுரை கைய கால விழுந்து மந்திரி சபையில இருந்து விளக்காம பாத்துக்கிட்டு பத்திரிகை கூப்பிட்டு சொல்லலாம், கனிமொழி என் மகதான், ஆனா ராசாத்தியம் பொண்டாட்டி இல்ல. கருணாநிதி பேசுறது காது கொடுத்து கேட்கவே கூடாது. அவன் என்ன வேணாலும் பேசுவான், அவனுக்கு நாக்கு இன்னும் அழுகாம இருக்குங்கிற ஆச்சரியம். அவன் இவ்வளவு நாளும் பேசுனது ஒரு லிஸ்ட் இருக்கு, அவன் என்ன வேணாலும் பேசுவான், எப்படி வேணாலும் புரட்டி பேசுவான். அப்படிப்பட்ட ஆயிருக்கேன். அவன் செயலாக பாவாடை அவுத்தான் மட்டும் நினைக்காதீங்க, வேறையும் நிறைய எல்லாம் செய்யிருக்கான் சட்டசபையில. அவன் பெரிய லிஸ்ட் இருக்கு, எங்க அவன் அயோக்கியனா வடிகட்டினா அயோக்கிய. அவன் அவனுடைய பரம்பரையில வந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. கனிமொழிக்கு எத்தனை மாப்பிள்ள, அவளுக்கு பிள்ளை எப்படி பிறந்தது, இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ள ஆட்களாக்கும் பகவத்கீதை படிச்சா ஒழுக்கம் கெட்டு போகும் அப்படின்னு அறிக்கை விடுவாங்க. இந்த கனிமொழி பகவத்கீதை பிறந்து பார்த்திருப்பா எனக்கு தெரியாது. நான் பகவத்கீதை பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன், என்னால அவருடைய ஒரிஜினல் பகவத்கீதை என்னால படிக்கும், சமஸ்கிருதத்துல என்னால படிக்க முடியும். இதுக்குன்னு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மூணு வருஷத்தை செலவழிச்சிருக்கேன் பகவத்கீதை. ஏன்னா பகவத்கீதையை பத்தி ஆளாளுக்கு ஒவ்வொரு பேச ஆரம்பிச்சாங்க. நான் வந்து ஒவ்வொருத்தர் எழுதின புக்கை பார்த்து உண்மையை வெரிஃபை பண்ண விரும்பல, நானே என் கண்ணால பார்க்க விரும்பினேன். இதுக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையில ஒரு மூணு வருஷத்தை நான் செலவழிச்சேன், ரிஷிகேஷ் போனேன், சமஸ்கிருதத்தை படிச்சேன், பகவத்கீதையும் படிச்சேன். அதனால இந்த ஒரு நேர்மை நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்கும். நானும் எந்த கட்சியும் சேர வேண்டாம், எனக்கு தமிழ் மொழி அதனால அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டேன், ஹிந்துத்துவம் அதனால இந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டேன், ஏன் ஜாதி அதனால இந்த பக்கம், இது ஒண்ணு வேண்டாம் நமக்கு. நமக்கு உண்மைதான் வேணும், நேர்வு தான் வேணும், எல்லாருக்கும் நன்மைதான் வேணும்.
இது நம்ம மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இனிமேலும் இந்த நாட்டில் எவ்வளவு விஷயங்கள் நடக்கும். நீங்க எப்பவுமே நேர்மையா உண்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க. இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். உங்களை குழப்பறதுக்கு ஏமாத்துறதுக்கு பெரிய கூட்டம் ஆயிரக்கணக்கான வருஷமா வேலை செய்யுது, அதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நான் இதை சொல்றேன், இது இந்த புக்கில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கில் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க பரிபாடல், தொல்காப்பியம், நற்றிணை இதெல்லாம் உங்க கண்ணால எடுத்து படிச்சாதான் தெரியும் உண்மையிலே தமிழருடைய கலாச்சாரம் என்னது. இன்னைக்கு நமக்கு இந்த புக்கு கிடைக்குது, அந்த புத்தகங்களை நீங்க எடுத்து படிச்சுக்கிட்டு நீங்க தமிழரா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. மற்றபடி நாம் தமிழர் பக்கத்துல போகாதீங்க. நீங்க தமிழரா இருங்க, ஆனா நாம் தமிழர் பக்கத்துல நீங்க போகாதீங்க. இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். உங்களுடைய நடுநிலைய மூளைய அடகு வைக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்ல, நாட்டினுடைய வருங்காலத்துக்கு நல்லது இல்ல. 40 வருஷமாட்டு தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு. காமராஜருக்கு காலத்துல இருந்த தமிழ்நாட்டினுடைய எல்லா டேட்டாவும் எடுத்து பாருங்க. இந்த 40 வருஷத்துக்கு பிறகு டேட்டா எப்படி இருக்கு பாருங்க. காமராஜர் காலத்துல எத்தனை பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு நீட் தேர்வுக்கே குட்டிக்காரணம் போட்டுட்டு இருக்காங்க. நாம எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் பாருங்க. அதனால இதெல்லாம் காரணம் உங்களுடைய அப்பா, உங்களுடைய தாத்தா எல்லாம் அவங்களுடைய மூளைய அடகு வச்சாங்க. கருணாநிதி, அண்ணாத்தூர், அயோக்கிய கூட்டங்களுக்கு அடகு வச்சாங்க. அதனால நம்ம இங்க இருக்கிறோம். நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்ல, எந்த மதத்துல இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்ல, எந்த ஜாதியில இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்ல. என்னுடைய ஒரே வேண்டுகோள், உங்க மூளைய நடுநிலைமைய நேர்மைய அடகு வைக்காதீங்க. எதிர் எல்லா பக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வாங்க, ஒரு சார்பா போகாது. அதான் எனக்கு இன்னைக்கு என்னுடைய செய்தி. பிரார்த்தனை.